சிறுதானியத்துல ஒண்ணு வரகரிசி, அதுல சாம்பரிசி இருக்கு, குதிரவாளி இருக்கு, திணையரிசி இருக்கு. இது வந்து வரகரிசி. இந்த வரகரிசி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வயிற்றுல இருக்க கெட்ட கொழுப்பு கெட்ட நீரெல்லாம் நல்லா குறைக்கக்கூடியது. அதிக நேரம் பசிக்காது, நல்ல பசி நல்லா தாங்கும். இந்த சிறுதானியங்கள் அப்படி சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இப்போ நம்ம வந்து ஒரு 125 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிடுவோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவியாச்சு. இதில் வந்து நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா உறவிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தண்ணி சூடாகிட்டு வருது. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த வரகரிசியை இதில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிறோம். கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு முடி போட்டு வேக விடுவோம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா ஃபுல்லாக தொழில் வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அடுப்பை ரொம்ப ஸ்லோவில் வச்சு, ஃபுல் ஸ்லோவில் வச்சு இதை வந்து அப்படியே தம் பண்ண விடுவோம். 5 நிமிஷத்துக்கு நம்ம சோறை வேக விட்டுருந்தோம். சிறுதானிய அரிசியை இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு. மொடி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். தம்லையே நல்லா வேகட்டும். இப்போ அம்மா வந்து இடிகள் எடுத்திருக்கேன். இந்த இடிகளில் நம்ம வந்து பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிடுவோம். பூண்டு இதை நல்லா எடிச்சுக்கிறணும். இப்போ நல்லா நம்ம வெள்ளப்புடை வந்து நல்லா மசச்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கனை ஊற்றிக்கிடுவோம், நல்லெண்ணெய். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டை இதில் போட்டுக்கிறோம். பூண்டு உடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். இப்போ பூண்டுலப்போ நிறைய அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது. நம்மளுடைய பிபி சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் மெல்லிசாக இருக்கும். இப்போப்பா நல்லா நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா வந்து அடுப்பை ரொம்ப ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கியாச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ ஒரு மீடியமான வெங்காயம் இதிலே போட்டுருவோம். இப்படியாக நறுக்கியிருக்கேன். ஒரு வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். லைட்டாக வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ பொடி மிளகா ஒரு 4 மிளகாய் போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் இதை நறுக்கி போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ மீடியமான தக்காளி எடுத்துருக்கேன். இதை நறுக்கிக்கிறோம். இதை நல்லா பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். அம்மா வந்து மிளகும் சீரகத்தையும் இடிகளில் வச்சு இடிச்சிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா தக்காளியில் இருந்த தண்ணி பூரா நல்லா இறங்கி நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி. இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். மஞ்சப்பொடியும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. நல்லா அதோடைய பச்சை வடை இந்த எல்லாம் நல்லா போயிருச்சு. கொஞ்சமாக மல்லியில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். புண்டு உடைய கிரேவியை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விறகரிசியை தம்மில் வச்சுருந்தோம், ஓப்பன் பண்ணுவோம். விறகரிசி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இதில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம நல்லா இதை கிளறிடணும். அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு
பூண்டு விறகரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மில்லட் அரிசி பூண்டு சாதத்தை நம்ம பாக்ஸில் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், அப்பா வெயிட் லாஸ் பூண்டு மில்லட் சாதம் ரெடி ஆச்சு. இப்போ மதியானத்துக்கு ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி கட்டி கொடுத்துடலாம் மதியானத்துக்கு. இது எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம பூண்டு சாதம் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல வெயிட்டும் குறையும், வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ அம்மா வந்து இந்த பூண்டு சாதத்துக்கு வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நல்ல நம்மளுக்கு கெட்ட கொழுப்பையெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது டெய்யோ வெள்ளரிக்காய். இந்த மாதிரி வெங்காய பச்சடி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.